வணக்கம். உழுதுண்டு வாழ்வோம். கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த துத்தி செடிக்கும் சேவலுக்கும் என்ன சம்மந்தம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த துத்தி செடி பார்த்தீங்கன்னா ரோடு, வயல் சார்ந்த இடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி உள்ள இடம், தண்ணி இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களிலுமே வளரக்கூடிய ஒரு செடிங்க. யூடியூப்லேயோ இல்லை கூகுள் சர்ச்லேயோ போயிட்டு துத்தி இலை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாவே அதோட பயன்கள் வந்து நிறைய வருங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து பல நோய்களை குணமாக்குறத பார்க்க முடியுதுங்க. மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூல நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா துத்தி செடி ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நிவாரணிங்க. துத்தி செடியோட பயன்கள் வந்து நிறையவே இருந்தாலும் ஒரு சில தெரியாத தகவல்களை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேங்க. இந்த துத்தி செடியில் பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட்னு சொல்லக்கூடிய இயற்கை மூலக்கூறு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இது எங்கே பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் உள்ள இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து தண்ணீர் வராத நேரத்தில் வந்து இந்த வயல்களில் பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் வந்து பாசி பிடிச்சி போயிருக்கும், அங்கே பார்த்தீங்கன்னா பூஞ்சைகள் வந்து அதிகமாக ஏறி இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குங்க. அந்த பூஞ்சானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக விவசாயிகள் வந்து காப்பர் சல்ஃபேட் வகையான ரசாயனத்தை வந்து தண்ணியில் கலந்து கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு இயற்கை விவசாயிகள் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த துத்தி செடியை பிடுங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு சணல் சாக்கில் போட்டு கட்டி நீரோட்டம் இருக்கிற இடத்துல வந்து அதை கட்டி போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த துத்தி செடி பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்திலே ஊறி ஊறி அந்த சாறு வந்து நம்ம வயல்களுக்கு போகும்போது அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூஞ்சா நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதா இயற்கை விவசாயிகள் குறிப்பிட்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் பார்த்தீங்கன்னா பலாப்பழம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியுங்க. அங்கே வந்து பலாமரம் நல்லா காய்க்கணுங்கிறதுக்காக வருஷத்துக்கு 2 முறைங்க காப்பர் சல்ஃபேட்டை வந்து இலை வழியாக தெளிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் சல்ஃபேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு கொடிய நச்சுங்க. இதற்கு மாறாக இயற்கை விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பலாமரத்துக்கு அடியில் வந்து துத்தி செடிகளை எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாகவே பரப்பி விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி விடுறாங்க. தண்ணி விடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர் வழியாக அந்த துத்தி செடியில் உள்ள சத்துக்களை வந்து அது உறிஞ்சி அந்த பலாமரம் வந்து நல்ல காய்ப்புக்கு வர்றதாகவும் அதோட பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுவை அதிகமாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்றாங்க. இந்த துத்தி செடியில் எப்படி ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம டாபிக்குள்ளே வருவாங்க. துத்தி இலையை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் துத்தி இலை பார்த்தீங்கன்னா ஆண்மைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த மூலிகையாக கருதப்படுதுங்க. மனிதர்களுக்கே பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த வயதானவர்களுக்கு ஒரு நாளைக்கு 5 இலைகளுங்க, அதாவது இந்த கொழுந்து இலைகளை வந்து ஒரு நாளைக்கு 5 இலைகள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அதாவது ஒரு மண்டலத்துக்கு 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்தை உணர்வாங்களாம். இது வந்து மூலிகை குறிப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இந்த துத்தி செடியை பற்றி அகத்தியர் பார்த்தீங்கன்னா 2 வரியில் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாருங்க. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா துத்தி மலரை நிதம் துய்க்கின்ற பேர்களுக்கு மெத்த விந்துவும் பெருகும் மெய்க்குளிரும் சத்தியமே. அதாவது இந்த துத்தி இலை பார்த்தீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுத்து ஆண்மையை வந்து பெருக்க வல்லது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருங்க. இப்போ வந்து நம்ம கோழிகளுக்கும் இந்த துத்தி செடிக்கு என்ன சம்மந்தம்னு சொல்கிறேன். அதாவது ஒரு கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் வந்து எந்த அளவு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கோ அதே அளவுக்கு அந்த பண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குங்க. நிறைய பண்ணையாளர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கோழிகள் வந்து நிறைய முட்டை வைக்கிதுங்க, ஆனால் ஒரு கருவுள்ள முட்டை வரமாட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு பண்ணையில் வந்து துத்தி செடி இருந்துச்சுன்னா அதை சேவல் சாப்பிட்டா அந்த சேவலுக்கு வந்து ஆண்மை அதிகமாகுதுங்க. அப்படி ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட்டைகள் கூட இணையும் போது நல்ல கருவுள்ள முட்டைகளும் தரமான முட்டைகளும் நமக்கு கிடைக்குதுங்க. அதாவது வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஒரு சேவல்னு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு பண்ணை அளவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சேவலுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பெட்டைகள் விடுற மாதிரி ஒரு சூழல் வருது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போதுமே சேவல்களால் வந்து நல்ல தரமான ஒரு விந்தணுக்களை வந்து செலுத்தவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது தான் இந்த கரு உற்ற முட்டைகள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இந்த இயற்கையாகவே இந்த துத்தி செடிகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேவல்கள் கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்குங்க. நிறைய பண்ணைகளில் வந்து பண்ணையாளர்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், நம்ம பண்ணையில் வந்து துத்தி செடிகள் இருக்கும்போது சேவல்கள் அதை அடிக்கடி சாப்பிட்டு நீங்கள் அடுத்த மாதிரி அதை கவனித்து பாருங்கள். ஸோ என்னென்னா அந்த சேவல்கள் வந்து அந்த துத்தி செடியை சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்கும் போது நமக்கு நல்ல கருவுள்ள முட்டைகள் வந்து கிடைக்குதுங்க. ஒரு சேவல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதோட பெட்டைகளை வந்து அது ரொம்ப திருப்தியாக வச்சுக்குங்க. ஸோ பெட்டை கோழிகள் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு கருவுள்ள முட்டைகள் கிடைக்கும், அதன் மூலயமா நம்ம பண்ணை வந்து பெருகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேவலை மையப்படுத்தி தான் வந்து நம்ம பண்ணையே அமைஞ்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரியுங்க. ஒருவேளை உங்கள் பண்ணையில் வந்து இந்த துத்தி செடி இல்லைனா அது எங்கே கிடைக்குதோ அங்கே பார்த்து அந்த இலைகளை பறிச்சுட்டு வந்து
அதை அரைச்சி வந்து உங்கள் கோழிகளுக்கு வந்து வாரத்துக்கு இருமுறை வந்து ஒரு இழந்த பழ சைஸுக்கு ஒரு ரெண்டு உருண்டை கொடுத்துட்டு வரலாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, துத்திலையோட விதைகள் பார்த்தீங்கன்னா வந்து குடற்புழு நீக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பொருளாக சொல்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குங்க, இந்த துத்தி விதைகள் பார்த்தீங்கன்னா வந்து கடுகு சைஸுக்கு ரொம்ப ரொம்ப பொடுசாக இருக்குங்க. அதனால் அதை வந்து கோழிகள் கொத்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த விதைகளை பொறுக்கி உங்கள் தீவனத்தை கூட கலந்து கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த துத்தி இலை செடிகளோட அந்த விதைகள் எல்லாமே வந்து இப்போ காஞ்சி கொட்டிக்கிட்டு இருக்குங்க. இந்த நேரத்தில் அந்த விதைகளை நீங்கள் கொஞ்சம் சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணையில் உள்ள வேலி ஓரங்களில் போட்டு விட்டுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிக்குங்க. இது வந்து சாதாரணமாக எல்லா இடங்களிலும் முளைக்கக்கூடிய ஒரு செடிங்கிறதால தானாகவே முளைச்சிக்கும். ஸோ இது நம்ம பண்ணையில் இருந்துச்சுன்னா ஒரு சேவலுக்கு எப்பெல்லாம் அந்த செடியை வந்து சாப்பிட்ணும்னு தோணுதோ தானாக போய் சாப்பிட்டுங்க. இதற்காக நீங்கள் வந்து நேரத்தை செலவு பண்ணணும். அந்த செடி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு தேவைப்படும் போது சேவல் போய் அதை எடுத்துக்கும். இந்த சேவலுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மையை பெருக்கிறதுக்கு நிறைய மூலிகைகள் மருந்துகள் இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த செடி இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த விஷயம் முடிஞ்சிருங்க. ஸோ அதற்காக தான் இந்த பதிவு நான் கொடுக்குறேன். ஸோ ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன், கல்லுக்கும் உறக்க நிலை உண்டு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்ம மன்னர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோபுரங்கள் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள மாதிரி டெக்னாலஜி அப்போ கிடையாதுங்க. அப்போ வந்து ஒரு கல்லை வந்து ஒரு யானை மூலமா தான் தூக்கிட்டு போய் அந்த கோபுரத்துக்கான வேலையை செய்ய முடியும். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லோட உறக்க நிலையை வந்து கணக்கிட்டுருக்காங்க. ஒரு கல் வந்து எந்த நேரத்தில் வந்து அதிகமான எடை இருக்கும், எப்போ எடை குறையுங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஸோ அதை கணக்கிட்டு அந்த கல் வந்து எப்போ உறக்க நிலையில் எடை குறைவாக இருக்கோ அந்த நேரத்தில் வந்து ஒரு யானையை பயன்படுத்தி அந்த கல்லை வந்து கோபுரத்துக்கு மேலே கொண்டுட்டு போயிருக்காங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்கள். ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள அந்த மூலிகை மருத்துவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் வந்து உறக்க நிலையை கணக்கிட்டுருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு செடி வந்து எந்த நேரத்தில் முழிச்சிட்ருக்கும், எப்போ வந்து உறக்கத்தில் இருக்குன்ற விஷயம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ ஒரு மனிதருக்கு நோய் வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்ட நேரத்தில் போயிட்டு அந்த மூலிகைகளை பறிச்சுட்டு வந்து பயன்படுத்துறது கிடையாதுங்க. அப்போ என்னென்னா அந்த செடி வந்து எந்த நேரத்தில் முழிச்சிருக்கோ, அதாவது உறக்க நிலையிலேருந்து எப்போ வந்து முழிப்புக்கு வருதோ அந்த நேரத்தில் தான் அந்த செடி பார்த்திங்கன்னா 100% வந்து முழுமையான வேலை செய்யுங்கிற விஷயத்தை அவங்க அழகாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து மனிதர்களுக்கு வந்து மருத்துவங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியும் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் முழிச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க அழகாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பயன்படுத்துகிற இந்த துத்தி செடி பார்த்திங்கன்னா மாலையில் 3 மணிக்கு மேலே தாங்க அது பூ பூக்குது. அடுத்த முறை நீங்கள் அதை கவனித்து பாருங்கள், சாயந்தரம் 3 மணிக்கு மேலே தான் அது வந்து பூ பூக்கும். அப்போது துத்தி செடி பூக்கிற அந்த நேரத்தை வச்சு தான் அது முழிச்சிட்டு இருக்கதை கணக்கிடுறாங்க. நீங்கள் அந்த துத்தி செடியை பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாலை நேரத்தில் அது பூ பூக்கிற நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த துத்தி செடி பார்த்திங்கன்னா முழுமையான வேலை செய்யுங்க. நம்ம கோழிகளுக்கு அந்த பிரச்சனை வராதுங்க. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு அழகான விஷயம் சொல்கிறேன் கேளுங்கள், நம்ம கோழிகளை வந்து காலையில் மேய்ச்சல் முறையில் விடும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து புழுப்பூச்சிகளை தாங்க காலையில் எடுத்துக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தை எடுத்துக்கும். குறிப்பாக அப்போ பசுந்தீவனம் எப்போ எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தாங்க. நீங்கள் அடுத்த முறை உங்கள் பண்ணையில் கவனித்து பாருங்கள், 90% கோழிகள் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தான் வந்து தரையில் இருக்கக்கூடிய புற்களை வந்து கொத்தி சாப்பிட்றதை நீங்கள் பார்க்கலாம். அதோட டைம் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் தான் அந்த பசுந்தீவனங்கள் எடுக்கிறத பழக்கமாக வச்சுருக்குங்க. அப்போ அந்த துத்தி செடிகளும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் நேரத்தில் தான் முழிச்சிட்ருக்கு, நம்ம கோழி அந்த நேரத்தில் தான் பசுந்தீவனங்கள் எடுக்குது. ஸோ நம்ம வந்து கோழிகளுக்காக மெனக்கெட தேவையில்லை. இந்த துத்தி செடி முழிச்சிட்ருக்க நேரத்தில் நம்ம சேவல்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோங்க, நம்ம அதற்காக மெனக்கெட தேவையில்லை. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.